தமிழக நெஞ்சங்களுக்கு உங்கள் வெற்றியாளர் பரம்பு சிவாஜி அன்பான வணக்கம் இன்று ஒரு கடன் வாங்கியாச்சு அதிலிருந்து எப்படி மீள்வது அதை பற்றி பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒவ்வொரு ஆண் மகனும் இந்த வீடியோவை பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் அதனால் இந்த கடன் ஏன் வாங்கணும் எதுக்கு அசிங்கப்படணும் ஏன் அவமானப்படணும் இந்த கடன் வாங்கிறதுனால நம்மளுடைய எவ்வளவு உடல் பாதிக்கப்பட்டிருக்கு நம்ம குடும்பம் எந்த நிலைமையில் இருக்குது அதை முதல்ல பார்க்க அப்போ கடன்ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம இருக்கிறத பணத்தை வச்சுக்கிட்டு நம்ம இருந்துடலாம் அந்த ஆசைங்கிறது ஒரு மனிதனை மிகப்பெரிய கொடூரமான ஒரு நோயை கொண்டு விட்டுருது ஏற்கனவே வீட்டில் குடியிருப்போம் அந்த வீடை இடிச்சுட்டு ஒரு பெரிய வீடாக வாங்கிறது அவங்க கார் வாங்கிட்டாங்கிறதுக்காண்டி நம்ம கார் வாங்கிறது அவங்க நகை போட்டிருக்காங்க நம்ம ந கடன் வாங்கி நகை வாங்கிறது அவங்க குழந்தைகளுக்கு பெரிய லெவலில் கல்யாணம் பண்ணுறதுக்காண்டி நம்ம ஒரு ஆடம்பரமான கல்யாணம் பண்ணுறது இப்படி நம்ம கம்பேர் பண்ணி தான் நிறைய விஷயங்களை கடன் வாங்கி நம்மளுடைய குடும்பத்தை மிகப்பெரிய லெவலில் பாதிப்பு விட்டுரும் இந்த கடனால் நாம் மட்டும் பாதிக்கப்படுறது கிடையாது நம்மளுடைய ஒட்டுமொத்த குடும்பம் மனைவி மகள் மகன் அம்மா அப்பா சகோதர சகோதரிகள் எல்லாமே பாதிக்கப்படுறாங்க அப்போ இந்த கடனை வந்து நாம் வாங்கும் பொழுது எப்படி வாங்கணுமோ அதே மாதிரி திருப்பி செலுத்தும் போது நமக்கு அதை ஃபேஸ் பண்ண தெரியணும் அந்த தைரியம் வேணும் நமக்கு வந்து எப்படி கடன் வாங்கும்போது நம்ம தைரியமாக இருந்தோமோ அதே மாதிரி கடனை திருப்பி கொடுக்கும்போது அந்த தைரியம் வேணும் இன்றைக்கி கடன் வாங்கிட்டு நிறைய பேர் அவமானத்தில் இறந்து போயிடுறாங்க ஆகி ஊற விட்டு போடுறாங்க அப்போ அந்த உணர்வுகள் மூலமாக நிறைய பார்த்திங்கன்னா சாதாரண மனிதர்லேருந்து மிக பெரிய ஆள் வரைக்கும் பார்த்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நிகழ்வு நடக்க ஆரம்பிக்குது அப்போ நமக்கு அந்த கடனை அடைக்கிறதுக்கு ஒரு சொல்யூஷன் தேவை ஏன்னா அவர் அந்த கடன் கொடுத்தவர் நபர் ஒன்று அவருடைய பணமாக இருக்கலாம் அல்லது அவர் வேற யார்கிட்டையோ வட்டிக்கு வாங்கி அவர் ரெண்டு வட்டிக்கு வாங்கியிருக்கலாம் அல்ல நம்ம அஞ்சு வட்டி கொடுத்துருக்கலாம் மூணு வட்டி கொடுத்துருக்கலாம் அப்போ அவரும் அதை பாதிக்கப்படுறார் அப்போ அந்த கடனால் திருப்பி கொடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு மனோ தைரியம் வேணும் மன வலிமை வேணும் அந்த பிரச்சனையை அவமானம் வரும்போது அதை எதிர்கொள்ளும் தைரியம் வேணும் அப்போ பிரச்சனையை பார்த்து நம்ம பயப்படக்கூடாது சப்போஸ் அந்த கடனை நீங்கள் தொழில் ரீதியாக வாங்கிக்கலாம் அல்லது நண்பர்களுக்கு ஜாமீன் போட்டு அந்த கை அந்த பணத்தை நீங்கள் பொறுப்பேற்றுக்கலாம் ஏதோ ஒரு வகையில் நாம் அதுக்கு சம்மந்தப்பட்டு அந்த கடனுக்கு நான் பொறுப்பேற்றுக்கணும் ரெஸ்பான்ஸ் என்ன அப்படி பார்த்தோன்னா எவ்வளவு பெரிய சூழ்நிலை வந்தாலும் அந்த ரெஸ்பான்ஸை நாம் முதல்ல ஏற்றுக்கிறணும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறணும் ஃபஸ்ட்டு நம்முடைய கடன் நம்ம தான் பிரச்சனை காரணம் அப்போ அந்த பிரச்சனையை அக்செப்ட் பண்ணிவிட்டு அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறது அந்த கடனை எப்படி அடைக்கிறது இதை மட்டும் ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா கண்டிப்பாக ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்போ இதை பற்றி நிறைய அந்த கடன் அப்படிங்கிறத பற்றி உலகளாவிய நமக்கு நமக்கு மட்டும் பிரச்சனை கிடையாது ஒரு சாதாரண மனிதர்லேருந்து உலகளாவிய பிரச்சனை வரைக்கும் எல்லா இடத்துலையுமே இந்த பிரச்சனை இருக்குது ஏன் அப்படின்னா ஒரு சாதாரண கடனை மக்கள் வந்து விரட்டுறாங்க இதே பெரிய கடனை வந்து இன்றைக்கி வந்து உதாரணத்துக்கு கிரிக்கெட் பார்த்து லண்டனில் அவர் இருக்கார் இது மாதிரி நிறைய விஷயங்கள் உதாரணம் சொல்லிகிட்டே போயிடலாம் அதனால் கடனுக்கு ஒரு சொல்யூஷன் பார்ட் ஒன் பார்ட் டூ அப்படின்னு நம்முடைய சீக்ரெட் விஷன் டாக்ஸ் வந்து நிறைய சொல்யூஷன் கொடுக்க போகிறோம் தயவு செய்து இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன் அப்படின்னா தயவுசெய்து உயிருங்கிறதை விலை மதிக்க முடியாத உயிர் இன்றைக்கி கடனுக்காண்டி எத்தனை பேர் வந்து அவமானப்பட்டு சூசைட் பண்ணுறாங்க தயவு செய்யாதீங்க எங்களுடைய சீக்ரெட் விஷன் ஒவ்வொரு பயிற்சி கொடுக்க போகிறோம் அதனால் ஒரு தெளிவான ஒரு முடிவு கிடைக்கும் தப்பான முடிவு எடுக்காதீங்க கண்டிப்பாக ஒரு ப்ராப்ளம்னு வச்சுனா சொல்யூஷன் ஒன்று கிடைக்கும் பிரச்சனையை பார்த்து யாரும் பயப்படாதீங்க பிரச்சனையை பார்த்து எதிர்கொண்டால் அந்த பிரச்சனை காணா போயிடும் நண்பர்களே அதனால் அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்